Hello friends, Ippa இந்த மாதிரி quilling flowers வச்சு எப்படி envelope decorate பண்ணலாம் பாப்போம். இப்போ இந்த மாதிரி quilling strips கிடைக்கும். அது 3 mm quilling strip இது. இதை வச்சு நான் அது green colorல leaf பண்ண போறேன். இந்த மாதிரி quilling tools கிடைக்கும். அந்த quilling அந்த roll பண்றதுக்கு. ஸோ இதில் வந்து எட்ஜில் மேலே வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கும். அந்த ஸ்பிளிட் ஆனதுக்குள்ளே இந்த மாதிரி குவில்லிங் ஸ்ட்ரிப்பை உள்ளே வச்சுட்டு அப்படியே சுற்றணும். பாருங்கள், நான் ரெண்டு ஃபிங்கர் கீழே வச்சுருக்கிறேன், மேலே தம் ஃபிங்கரை வச்சுட்டு மேலே அப்படி பிடிச்சிருக்கிறேன். ஸோ நடுவில் இருக்கிற அப்படியே நம்ம ரோல் பண்ணிகிட்டே வந்தோன்னா அது நீட்டாக நம்மளால் ரோல் பண்ண முடியும், வெளியில் எடுத்துகிட்டு வராது. ஸோ ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரிப் அப்படியே ஃபுல்லாக ரோல் பண்ணியிருக்கேன். இது எல்லா லீஃபும் ஒரே அளவு வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஜாமெட்ரி இதில் கிடைக்கும்ல, இந்த மாதிரி சர்க்கிள்ஸில் ஏதாவது ஒரு சைஸ் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வச்சு மெதுவாக அப்படியே விடணும். கொஞ்சம் அது பெருசாகிக்கும், விரிஞ்சு வரும். அது டைட்டாகவும் ரோல் பண்ணலாம். நான் இப்போ இது வந்து லூஸாக ரோல் பண்ணுறது காமிக்கிறேன். ஒரே சைஸில் விரிஞ்சு வரணுங்கிறதுக்காக நம்ம அதில் வைக்கிறோம். ஸோ இப்போ நான் இதை வந்து கம் ரொம்ப கம்மியாக தான் தடவணும், அதனால் டூத் பிக்கில் எடுத்து தடவுறேன். எக்ஸஸாக வெளியில் வந்து வெளியில் எல்லா இடத்துலையும் பட்டதுன்னா அது வந்து கருப்பாக இது மாதிரி அசிங்கமாக தெரியும். அதனால் பாருங்கள், இதில் நான் ரெண்டு பக்கமும் அப்படியே அமுக்கி விட்றேன். ஸோ இந்த குவில்லிங் நம்ம ரோல் பண்ணது லூஸாக இருந்தால் அதை அமுக்கி விடுறது ஈஸியாக பண்ண முடியும். பாருங்கள், ஒரு லீஃப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுமாரி கொஞ்சம் லீவ்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஃப்ளவருக்கு வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் ஒரு ஸ்ட்ரிப், இதுவும் 3 mm, அது ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். அதோட காம்பினே மேலே வந்து ஒரு லேயர் வரத்துக்கு ஆரஞ்ச், இந்த ஆரஞ்சில் வந்து ஃபுல்லாக எடுக்காமல் ஹாஃப் ஸ்ட்ரிப் மட்டும் எடுக்கிறேன். அதனால் இதை மடித்து இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோ ஒன்று ஃபுல், இது ஒரு ஹாஃப் ரெண்டையும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாங் ஸ்ட்ரிப் கிடைக்கும் நமக்கு. அப்புறம் அதை வந்து இந்த குவில்லிங் டூல் வச்சு ரோல் பண்ணணும். பாருங்க, கொஞ்சம் தூரம் ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிங்கரில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீட்டாக ரோல் பண்ண வரும், ஒரே மாதிரி வெளியிலையும் எடுத்துகிட்டு வராது. ஸோ இதுவும் ரோல் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிற சர்க்கிள்குள்ளே வச்சு அப்படியே லேசாக விடணும். விடும்போது மேலே ஒரு ஃபிங்கர் லேசாக பிடிச்சிக்கோங்க, பாருங்கள் விரிஞ்சு கொடுக்குது. ஸோ அதை அப்படியே மெதுவாக வெளியில் எடுக்கணும். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க, அப்புறம் ஷேப் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் வந்து ஒரு பக்கம் மட்டும் அமுக்கி விடுறேன். அப்போ மேலே வந்து இந்த மாதிரி திலக் ஷேப்பில் நமக்கு பெட்டல் கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஒரு 5 petals பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி குவில்லிங் ஸ்ட்ரிப் ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இது மாதிரி 5 petals ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த என்வெலப்பில் ஒரு பார்டர் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறேன் கம்மில். அது மேலே நம்ம இந்த குவில்லிங் ஸ்ட்ரிப் க்ரீன் கலர் இருந்ததில் அதை வந்து ஒட்ட போகிறோம். எப்போதுமே இந்த ஓப்பன் ஆகிற பக்கத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள், தலைகீழாக ஒட்டிடக்கூடாது. ஸோ அதனால் பார்த்துட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி குவில்லிங் ஸ்ட்ரிப்பை அந்த கோடு மேலே நீட்டாக ஒட்டிடுங்க. அளந்துட்டும் ஒட்டலாம், கட் பண்ணிட்டும் ஒட்டலாம். ஸோ எக்ஸஸாக கம் வெளியில் எங்கேயுமே படாமல் பார்த்துக்கோங்க. அதோட பட்டதுன்னா அங்கங்கே ஒரு மாதிரி நல்லா இருக்காது அது பார்க்குறதுக்கு. எங்கே வேணுமோ அங்கே மட்டும் கம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ பெட்டல்ஸை வந்து ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணி லீவ்ஸும் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பெட்டல் நான் இந்த இடத்துல ஆரம்பித்தேன்னா அந்த கரெக்டாக அந்த கார்னரில் ஆரம்பிக்கிறேன். அப்புறம் அடுத்தடுத்து இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிட்டு வரணும். ஸோ நான் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 5 petals, அப்புறம் அங்கிட்டு லீவ்ஸ். ஸோ லீவ்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக ஒட்டிடலாம், அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டிடுங்க. நடுவில் வந்து ஒரு ஹாஃப் ஸ்ட்ரிப் எடுத்துகிட்டு எல்லோ கலரில் நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதை நடுவில் இந்த மாதிரி ஒட்டிடுறேன். ஃபெவிகால் வச்சு இது எல்லாமே ஒட்டிடலாம், அவ்வளோதாங்க. இவ்வளோ அழகாக ஒரு என்வெலப் நமக்கு கிடச்சிருது. ஈஸியாக பண்ண முடியும், ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இது மாதிரி இன்னொன்றும் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் லைட் கலர் காம்பினேஷனில். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.